ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன். வாங்க, இன்றைக்கி மினி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 டேபிள்ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு காய்ஞ்சி போகாமல் இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி 1 கைப்பிடி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக வைங்க. மூடி போட்டு 1-5 நிமிஷம் அந்த பட்டாணி நல்லா வேகட்டும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துடணும். 4 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன், அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் பட்டாணி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சமோசா பண்ண ரெடி பண்ணிடலாம். நாம் மினி சமோசா தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. மைதா மாவுங்கிறதுனால தண்ணி தொட்டாலே ஒட்டிக்கும். உருளைக்கிழங்கு இப்போ வச்சிடலாம். இந்த சமோசா ரோட்டு கடைகளில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெலிசாக இருக்காது. பேக்கரியில் வாங்குகிற சமோசா மாதிரி நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் காட்டியிருக்க மாதிரியே நல்லா அழகாக ஃபோல்ட் பண்ணுங்கள், நல்லா கரெக்டாக வரும். மினி சமோசாலாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தால் கரிஞ்சிடும் எடுத்த உடனே. பொரிஞ்சு வர்றப்ப பார்த்தாலே தெரியும் அது ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.